அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நீங்க நினைத்த காரியம் உடனே நடக்கிறதுக்கும் வேண்டிய வரம் உடனே கிடைக்கிறதுக்கும் ஆடி மாச வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு இந்த மாலையை போட்டு வேண்டுதலை வச்சாலே போதும், உங்க வேண்டுதலை உடனடியா நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த மாலைக்கு இருக்கு. அது என்ன மாலைங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ஆடி மாசத்துல அம்மனை வழிபாடு செய்யறதுக்கு நிறையவே வழிமுறைகள் இருக்கு. அதுல சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வரப்போற வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளிக்கிழமையில அம்மனுக்கு இந்த மாலைய போட்டு அம்மன் கிட்ட வேண்டுதலை வச்சீங்கன்னா நீங்க நினைச்ச வேண்டுதல் நினைத்தபடியே உடனே நிறைவேறும் சொல்லப்பட்டுள்ளது. அம்மனுக்கு உகந்த, அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த சக்தி வாய்ந்த மாலை என்னங்கறத பத்தியும் அது அம்மனுக்கு நாம எப்படி அணிவிக்க வேண்டும்ங்கறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்சமான பொருளோட வரிசையில முதல்ல இருக்கிறது வேப்ப இலை தான். ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் இந்த வேப்ப இலை. அடுத்ததா அம்மனுக்கு உகந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது மஞ்சள் தான். அதுலயும் குறிப்பா வரளி மஞ்சள் அம்மனுக்கு மிகவும் உகந்த பொருளா சொல்லப்பட்டுள்ளது. ஒரு மஞ்சள் நிற நூலை எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் நூல்ல இந்த வேப்ப இலையையும் மஞ்சள் கிழங்கையும் சேர்த்து மாலையா தொடுத்து கோவில்ல உள்ள அம்மனுக்கு சாத்தி உங்களுடைய வேண்டுதலை நீங்க வச்சீங்கன்னா அந்த வேண்டுதல் உடனே பலிக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல அம்மன் கோவில் இல்லைன்னு சொன்னா இந்த மாலைய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்பாலோட திருவுருவ படத்துக்கு போட்டு மனசார வேண்டுதலை வச்சு பாருங்க. வேண்டிய வரம் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மஞ்சள் நூலை எடுத்துக்கோங்க. முதல்ல அதுல வேப்ப இலைய வச்சு கட்டிக்கோங்க. அடுத்ததா ஒரு வரளி மஞ்சளை எடுத்து பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. வேப்ப இலையையும் வரளி மஞ்சளையும் மாத்தி மாத்தி வச்சு மாலையா கட்டிக்கோங்க. மாலைய கட்டும் போது உங்களுடைய வேண்டுதலை மனசார சொல்லிக்கிட்டே கட்டுங்க. இப்படி நீங்க மாலைய கட்டும் போது 7, 11, 21 எண்ணிக்கையில மஞ்சள் கொம்பு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வேப்ப இலைகளுக்கு எந்த கணக்குமே இல்ல. எவ்வளவு வேப்ப இலைகளை வேணாலும் நீங்க வச்சு மாலை கட்டிக்கலாம். இப்படி அம்மனை மனசார வேண்டி ஏதாவது ஒரு பிரார்த்தனைய வச்சு இந்த மாலைய கட்டி அம்மனுக்கு போடுங்க. நிச்சயமா நீங்க வேண்டிய வேண்டுதலுக்கான பலன் கூடிய சீக்கிரத்திலேயே உங்களை வந்து சேரும். குறிப்பா இந்த மாலைய கோவில்ல சாத்தும் போது அம்மனுக்கு கூடவே ஒரு மஞ்சள் நிற புடவையும் எடுத்து கொடுங்க. இப்படி நீங்க செய்யும் போது உங்க வீட்டுல மங்கள நிகழ்வுகளுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது. அம்பாலோட மனம் மகிழ்ந்து வரங்களை உங்களுக்கு வாரி வழங்குவாங்க. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்திற்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். இந்த மாலைய இந்த வெள்ளிக்கிழமையில சாத்த முடியாதவங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனுக்கு சாத்தி நல்ல பலனை பெறலாம். நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பாருங்க, நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் தினமுமே நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்க போனுக்கு உடனடியா வரும். நன்றி.